கொசஸ்தலை ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் சொரக்காய்பேட்டை தரைப்பாலத்தில் போக்குவரத்து தொடங்கியது. ஆந்திராவில் தொடர்ந்து பெய்த கனமழையால் கிருஷ்ணாபுரம் அம்மாப்பள்ளி அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. இதனால் கொசஸ்தலை ஆற்றில் நேற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சொரக்காய்பேட்டை தரைப்பாலம் மூழ்கியது. ஆபத்தை உணராமல் தரைப்பாலத்தில் பொதுமக்கள் பயணம் செய்ததாலும் செல்ஃபி எடுத்துக்கொண்டதாலும் வெள்ளத்தில் மூழ்கிய தரைப்பாலத்தை உடனே மூட வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் அம்மாப்பள்ளி அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டதால் கொசஸ்தலை ஆற்றில் நீர்வரத்து குறைந்தது. இதனால் சொரக்காய்பேட்டை தரைப்பாலம் பழைய நிலைக்கு திரும்பி போக்குவரத்து தொடங்கியது.